அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு முத்ர பயிற்சி தான் பார்க்க போறோம். இந்த முத்ர பயிற்சி யார் பண்ணலாம், எவ்வளவு நேரம் பண்ணலாம், பண்றக்கூடியனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம என்ன முத்ரா பயிற்சி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஆப்ன வாயு முத்ரா, லைஃப் சேவிங் முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். என்னது லைஃப் சேவிங் முத்ராவா? ஆமாங்க. இந்த முத்ரா பயிற்சி வந்து மெயினா யார் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட் பேஷண்டா இருக்கட்டும், ஹார்ட் அட்டாக்ல இருந்து மீண்டு வந்தவங்களா இருக்கட்டும், இனிமேல் ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது அப்படிங்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு சர்ஜரி பண்ணி அந்த பெட்லயே இருந்ததுனால அவங்களுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா வாயு தொல்லை அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களாகட்டும், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்றதுக்கும், ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களும் இந்த முத்ராவை வந்து நம்ம பண்ணலாம். இந்த முத்ராவை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த முத்ராவை வந்து நம்ம கீழே உட்கார்ந்து தரையில உட்கார்ந்து நம்ம நார்மலா வந்து சமணங்கால் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சுகாசனான்னு சொல்லுவோம், அந்த மெத்தட்லயும் உட்கார்ந்து பண்ணலாம். இல்ல கீழே உட்கார முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சேர்லயோ இல்ல ஸ்டூல்லயோ நல்லா சாஞ்ச மாதிரி உட்கார்ந்துக்கணும். ஏன்னா நம்மளோட முதுகு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். சாஞ்ச பொசிஷன்ல உட்காந்து உங்களோட ஒரு கால் மேல ஒரு கால் போட்டு நல்லா நேரா உட்காந்து, கீழே ஏதாவது உங்க கால் தரையில வந்து படக்கூடாது. ஏன்னா நம்மளோட இந்த புவி, நம்மளோட இந்த கிராவிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட உடம்போட அந்த மேக்னெட்டிக் பவரை வந்து கிராப் பண்ணும். அதனால வந்துட்டு நீங்க இந்த மாதிரி முத்ர பயிற்சிகளாகட்டும் யோக பயிற்சிகளாகட்டும் எது பண்ணும்போது கீழே வந்து ஏதாவது விரிப்பு விரிச்சு பண்றதுன்னு சொல்றது அதுக்காக தான். அதனால நீங்க ஏதாவது ஃபுளோர் மேட்டோ இல்ல ஒரு துணியோ விரிச்சு அது மேல உங்க கால்களை வச்சு பண்ணலாம். கீழே உட்கார்ந்து பண்றதாக இருந்தாலும் பண்ணலாம். சேர்ல உட்கா, கீழே உட்கார முடியாதவங்க இந்த மாதிரி சேர்ல உட்கார்ந்து நம்ம பண்ணலாம். இந்த முத்ர பயிற்சியை வந்து எவ்வளவு நேரம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 45 நிமிஷம் வரைக்கும் பண்ணணும். இந்த 45 நிமிஷம் வரைக்கும் நீங்க பண்ணும்போது தான் இதோட முழு பயனையும் உங்களால அடைய முடியும். ஃபியூச்சர்ல ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கும், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வராம தடுக்கும், அது வந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது அப்படின்னா இந்த ஆப்ன வாயு முத்ரா. ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களும் இதை கண்டிப்பா தினமும் நம்ம பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு முழுமையான தீர்வு வந்து இதுக்கு கிடைக்கும். அதுக்காக இதுக்குண்டான டேப்லெட்ஸ் நீங்க ஏதாவது எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ஸ்கிப் பண்ண வேண்டாம். அது கூடவே சேர்த்து இதையும் நீங்க பண்ணும்போது தான் வந்து நம்மளுக்கு முழுமையான தீர்வு சீக்கிரமா கிடைக்கும். அதுக்காக நம்ம பண்ணக்கூடியதுதான் இந்த ஆப்ன வாயு முத்ரா. எப்படி பண்ணலான்னு பாக்கலாமாங்க. முதக்கு முதல்ல உங்களோட கைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களோட இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லைங்களா, இந்த 4வது விரலை உங்களோட கட்டை விரலோட இந்த பகுதியில இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு உங்களோட இந்த 2வது விரலும் மோதிர விரலும் நடுவிரலும் வந்து இந்த கட்டை விரலோட நுனியோட டச் ஆகிருக்கணும். உங்களோட சுண்டு விரல் நீட்டி இருக்கணும். நிறைய பேர் வந்து முத்ரா செய்யும் போது இப்படி அழுத்தி வைக்கிறீங்க, அப்படி வைக்கிறதுனால அதோட பலன் எதுவுமே கிடைக்காது. நம்மளோட இந்த டிப் டு டிப் தான் ஜாயிண்ட் ஆகிருக்கணும். அந்த நுனி பகுதி தொட்டு இருக்கும் போது தான் அதோட பலன் கிடைக்கும், முழுமையா கிடைக்கும். நீங்க அப்படி வந்து இப்படி வைக்கும் போது அதனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகுமானா, உண்டாகாது. அதனால பலன் கிடைக்குமானா, கண்டிப்பா அந்த பலனும் கிடைக்காது. அதனால இப்படி வச்சு நம்ம பண்ணணும். மறுபடியும் நான் செய்யறேன் பாருங்க. ஆள்காட்டி விரல் வந்து கட்டை விரல் கிட்ட இருக்கணும். உங்களோட மோதிர விரலும் நடுவிரலும் உங்களோட கட்டை விரலோட நுனிய தொட்டு இருக்கணும். சுண்டு விரல் நீட்டி இருக்கணும். அதே போல நம்மளோட ரெண்டு கைகளையும் இந்த முத்ராவை வச்சு உங்களோட தொடை பகுதி மேல வச்சு கண்களை மூடி நீங்க மூச்சு கவனிக்கணும். மூச்சு கவனிக்கிறது அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இப்படி மூச்சு இழுத்து விடுறீங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. கண்ணை மூடி உட்கார்ந்து பொறுமையா உங்களோட இயல்பா உள்ள வர வெளிப்போற மூச்சு மேல ஒரு கவனம் வச்சு நீங்க உட்காரணும். நீங்க இத முதல்ல முடிச்சதுக்கு அப்புறமா மெதுவா உங்களோட கைகள்ல முத்ராவை ரிலீஸ் பண்ணி ரெண்டு கையையும் நல்லா சூடு பறக்க தேய்ச்சு உங்களோட கண் பகுதியில வச்சு கண் திறக்கணும். டப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு கண்ணை திறக்க கூடாது. ஆரம்பத்துல இத ஒரு 10 நிமிஷம் நீங்க பண்ணலாம். ஆனா இந்த 45 நிமிஷம் நீங்க டெய்லியும் தொடர்ந்து பண்ணும்போது உங்களோட இதயம் வந்து நல்லா வலுவடையும், நரம்புகள் வால்வுகள் எல்லாமே வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும்போது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கவும் முடியும்,
வந்திருந்தாலும் அதை சீக்கிரமா சரிவையவும் முடியும். ஸோ இந்த இதை வந்து நீங்க தினமும் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நிறைய பேர் இது மூலயமா நல்ல பலன்களும் அடைஞ்சிருக்காங்க. இதை நீங்க பண்ணி பார்த்துட்டு இதன் மூலயமா நீங்க பெனிஃபிட் அடைஞ்சிருந்தாலும் சரி, இது சம்பந்தமா சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற நிறைய வீடியோக்கள் நமது சேனல்ல காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.